மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் சீஷர்கள் ஊழியங்களிலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய வழிநடத்தலும் பாதுகாப்பும் மரவணைப்பும் உங்கள் யாவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். சர்வ வல்லவரின் நிழல் என்கிற தின தியானத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய கிருபையின் பலனும் பாதுகாப்பு மரவணைப்பும் உங்களோடு இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் மலை பிரசங்கங்களிலிருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்திலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த அந்த ஜபத்திலிருந்து, பரமண்டல ஜபத்திலிருந்து காரியங்களை பார்த்து அதனுடைய முடிவுக்கு நேரே வந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆமேன். பாருங்க, நேற்றைய தினத்திலே மத்தேயு 6:13 முன்பகுதியை பார்த்தோம். இன்றைக்கு பின்பகுதியிலிருந்து ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. ஆமென். கடைசியா முதல்ல ஆண்டவர் துவக்கும் போது கூட பரலோக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி அவர் ஆரம்பிக்கிறதை பார்க்கிறோம். முடிக்கும் போது கூட ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. ஆமென். ரொம்ப தெளிவா ஆண்டவர் பிதாவை துதித்தலோடவே முடிக்கிறதையும் பார்க்கிறோம். எல்லா ஜபங்களையும் ஆரம்பிக்கும் போது நாம் துதிக்க வேண்டிய துதிகள் உண்டு. ஆரம்பிக்கும் போது பிதாவை நீங்கள் அறிந்து வைத்திருக்கிற விதத்தில் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று சென்ற நாட்களிலே நாம் பார்த்தோம். அதே போல இந்த இடத்துல மிக தெளிவாக ஒரு முழு விசுவாசத்தோடு நாம் சொல்ல வேண்டிய ஒரு காரியம், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ராஜ்யமும் வல்லமையும் இந்த உலகத்துல இருக்கிற அந்த நாட்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல இருந்தபோது இருக்கட்டும், அல்லது இப்ப நம்ம உலகங்கள்ல பார்க்கும் போது இருக்கட்டும், யார் உலக மனிதர்கள் தான் இந்த உலகங்களை ஆண்டு கொண்டு வருகிறார்கள் என்று பார்க்கிறோம். இது வெளிப்படையாய் நடக்கிறது. ஆனால் தானியேல் தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, உன்னதமானவர் ஆளுகை செய்கிறார் என்று சொல்லுகிறது வேதம். ஆமென். அப்ப பூமியின் ராஜ்யங்கள் மேல ஆளுகை செய்யறது யாரு? தேவன் தான் அதை செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் கர்த்தர் இங்க சொல்லிக் கொடுக்கும் போது ராஜ்யம் உம்முடையதுதான். ஆமென். ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யம், ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யம் மட்டுமல்ல, அடுத்து சொல்றாரு மகிமையும் உம்முடையதுதான், மகிமையும் வல்லமையும் உம்முடையதுதான். ஆமென். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எத்தனையோ பராக்கிரமத்தின் காரியங்களை நாம் பார்க்கலாம். பராக்கிரமசாலிகள் எழும்பி அநேக விதமான காரியங்களை செய்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் திட்டம் தெளிவா சொல்ற ஒரு காரியம், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் பிதாவின் உடையவைகள். ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒரு நாளும் மறக்காமல் நம்ம வாழ்க்கையில நடக்கிற எந்த காரியத்திற்கும், நம்முடைய இந்த உலகத்தில் நடக்கிற எந்த விஷயத்திற்கும் ஆண்டவரை நீங்கள் கனம் பண்ணுகிறவர்களாய் மாறிவிடுவீர்களானால், ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்துகிறவர்களாய் மாறிவிடுவீர்களானால், தேவ கிருபை உங்களோடு இருக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். அமேன். தேவனுடைய சமாதானத்தின் ஆளுகை உங்களுக்குள்ளே செயல்படுகிறதை பார்க்க முடியும். அமேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் தெளிவாய் சொல்லித் தருகிற ஒரு காரியம், ராஜ் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும். அதாவது அப்ப மட்டும் இல்ல, இதுவரைக்கும் நடந்து முடிஞ்சதுன்னு சொல்லல, இனி வரப்போதுன்னு சொல்லல, எப்பவுமே என்றென்றைக்குமே உம்முடையவைகளே என்று சொல்லி கொடுத்தார் இயேசு. ஆமென். பிதாவுக்குரிய காரியங்கள் இப்படிப்பட்டதாய் தான் இருக்கிறது, அதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஆமென். தேவனுடைய சாயலில் நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சாயலின்படியேயும் ரூபத்தின்படியேயும் மனுஷன் உருவாக்கப்பட்டான் என்று ஆதியாகமம் புஸ்தகத்திலே பார்க்கிறோம். ஆமென். அப்படியானால் தேவ சாயலை நான் தரித்து கொள்ளும் போது, தேவனுடைய ராஜ்யம் எனக்குள்ளே வந்திருக்கும் போது, பாருங்க, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும்
அமேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாக என்ற திரியேக தெய்வம் நமக்குள் வாசம் பண்ண வேண்டும் என்கிற ஒரு எதிர்பார்ப்போடு, ஏனால் இயேசு சொன்ன வாக்குத்தத்தம் ஒரு நாளும் மாறாது. நீங்க யோவான் 14 வாசித்தீங்கன்னா, நாங்கள் வந்து போஜனம் பண்ணுவோம்னு சொன்னாரு. என்னை கண்டவன் பிதாவை கண்டவன், எனக்குள் பிதா இருக்கிறார் என்று சொன்னாரு. என்னிலிருந்து போதிக்கிற ஆவியானவர் என்று சொன்னாரு. அமேன். பிதாவையும் குமாரனையும் ஆவியானவரையும் உடையவர்களாய் நாம் மாறுவோம். அமேன். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய இந்த த்ரியேக தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நாம் அதை அறிந்து இந்த வசனத்தை நாம் ஒவ்வொரு நாளும் இந்த பரமண்டல ஜபத்தை சொல்லும் போது, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. அமேன். அதை விசுவாசித்து அந்த உம்முடைய அந்த காரியத்தை எனக்குள்ள தாங்க ஆண்டவரே, எனக்குள்ள வச்சிருங்க ராஜா. பிதாவானவருடைய ராஜ்யம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, ஆவியானவரின் மகிமை எனக்குள்ளே பெருக செய்ய, பெருக செய்ய, எனக்குள்ளே பெருக செய்ய. அமேன். கேட்போமா? கர்த்தர் நம்மோடு நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, நம்மிடத்திலே அவர் எதிர்பார்க்கிற காரியம், நாம் தேவனோடு இணைந்திருக்கும் போது, தேவனுடைய சித்தத்தை செய்கிறவனாய் நான் ஒப்பு கொடுக்கும் போது, இந்த ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் அவருடையதாகவே நாம் நிலைநிறுத்துகிறவர்களாய் மாறிவிடுவோம். அதையே செயல்படுத்துகிற ஒரு இருதயத்தில் வந்து விடுவோம். தேவ சித்தத்தை செயல்படுத்தி விடுவோம். அமேன். தேவன் நம்மோடு இருப்பாராக. ஜெபிப்போமா? நல்ல தகப்பனே, இந்த வார்த்தையில் நாங்கள் பார்த்தது போல, ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். ஆண்டவரே, இதே காரியத்தை எப்பொழுதும் நாங்கள் அறிந்தவர்களாக, எங்களுக்குள்ளே அந்த ராஜ்யம் இருக்கும்படிக்கு, எங்களுக்குள்ளே அந்த வல்லமை செயல்படும்படிக்கு, எங்களுக்குள்ளே அந்த மகிமை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலாயிருக்கிற அந்த ஆவியானவரின் மகிமை எங்களுக்குள் பெருகும்படிக்கு உதவி செய்யுங்க. கரத்தலங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இதை கேட்கிற பிள்ளைகளை ஆண்டவரே திடப்படுத்தி, சத்தியத்தை அறிய வேண்டிய விதமாய் இன்னும் அதிகமாய் அறிய கர்த்தர் ஞானத்தையும் கிருபையும் தந்தருளுவீராக. தெய்வ கரம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொள்வதாக. தேவனுடைய பாதுகாப்பு இருப்பதாக. கர்த்தராக இயேசுவின் நாமத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் தாமே அவருடைய பரிபூர்ண ராஜ்யத்தின் கிருபையை உங்கள் வாழ்விலே வைத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.